நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம், விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆண்டின் பொது காலம், 6ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 8ஆவது அதிகாரம், இறை வார்த்தைகள் 11-13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவிடம் வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெரும் மூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன், இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நேற்று என செய்தி, நேற்று ஒரு தொழுநோயன் வந்து கேட்குறான், ஆண்டவரே எனக்கு நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும், உடனே நான் விரும்புகிறேன் குணமாகன்னு சொல்லிட்டார் இயேசு. இன்னைக்கு வந்து இன்னொருத்தன் வந்து கேட்குறாங்க, பரிசேயர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் வந்து வானத்திலிருந்து ஏதாவது ஒரு புதுமையை காட்டும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கடவுள் காமிக்க மாட்டேங்கிறாரு? காமிச்சிருந்தா அவங்க நம்பியிருப்பாங்களாம் அவங்களா? அதுதான் இன்னைக்கு நற்செய்தியினுடைய ஒரு மிகப்பெரிய உண்மை. அதுதான் இந்த கடைசி ஒரு 12 நாட்கள் வாசகங்கள் மார்க்கு நற்செய்தியிலிருந்தே வந்து கொண்டிருக்கோம். 5000 பேத்துக்கு சாப்பாடு கொடுப்பாரு, 4000 பேத்துக்கு சாப்பாடு கொடுப்பாரு, தொழுநோயாளனை குணமாக்குவார், கண் பார்வை இல்லாதவனை குணமாக்குவார், காது கேட்காதவனை காதுக்குள்ளே கையை விட்டு, இன்னொருத்தனை வந்து வாய் பேச முடியாது அவனை உமிழ்நீரால் தொட்டு அவனை வந்து குணமாக்குவார். அதே மாதிரி அவரை தேடி பல கூட்டம், பெரிய பெரிய கூட்டம் போய் கொண்டிருக்கும். ஆனால் அந்த பரிசேயர்கள் கேட்கறது வானத்திலிருந்து ஏதாவது அடையாளம். அப்போது அவங்களுக்கு தேவை என்னென்னா, எதாவது பார்க்கணும், அவ்வளோதான், எதையாவது பார்த்துட்டா நான் நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் இந்த அருங்குடை ஜபங்களுக்கு தொடர்ந்து போகிறவங்க, அதே மாதிரி இந்த தியான இல்லங்களுக்கு தொடர்ந்து போகிறவர்கள், அதுபோல் இந்த திருத்தலங்களுக்கு தொடர்ந்து போகிறவர்களுடைய மனநிலை இதுவாக தான் இருக்குது. ஏன் அது எல்லாத்துக்கும் நடக்குது, அவங்களாம் வந்து சாட்சி சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாமி, இது என்ன சாமி இது, கடவுள் எங்களுக்கு மட்டும், அதுவும் கண்ணீரோடு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கோபமாக வரும். Why you are testing God? கடவுளை ஏன் நீங்கள் வந்து சோதிக்கிறீங்க அப்படின்னா கேட்க வேண்டியிருக்கும். ஏன் அவங்களுக்கு நடக்குதுன்னா, ஐயப்பா அவங்க நடக்கவே முடியாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காம வந்திருக்காங்க, நீங்கள் இவ்வளோ சொகுசாக சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. கேட்டால் போன வாரம் கேரளாவில் ஒரு தியானம் பண்ணேன் ஃபாதர், அதுக்கு வேளாங்கண்ணி போயிருந்தேன் ஃபாதர், நான் பூண்டி போயிருந்தேன் ஃபாதர், நான் அங்கே போயிருந்தேன் ஃபாதர், இங்கே போயிருந்தேன். அப்போ உங்களை அந்த அளவிற்கு எங்கே போனாலும் உங்களை தாங்கும் அளவிற்கு உங்களுக்கு செல்வம் சொத்து இருக்க தான் செய்யுது. அப்போது உங்களுக்கு அது தேவையில்லை. யாருக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் அது அவனுக்கு அருளப்படும். அதுதான் இயேசுவனுடைய வார்த்தைகள். எனவே நிறைய நேரங்களில் அந்த பரிசேயத்தனம் நமக்குள்ளேயும் வந்து நுழைஞ்சிருது. அதுவும் யாராவது இந்த மாதிரி திருத்தலங்களில் யாராவது சாட்சி சொன்னாங்க அப்படின்னா, சார் அவனுக்கு மட்டும் அவன் என்ன பெரிய செஞ்சிட்டான், நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்களே, அதுலேயே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன். அதுதான் இயேசு இன்னைக்கு சொல்கிற பரிசேயர்களுக்கு, உங்களுக்கு எந்த அடையாளமும் காட்டப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறார். தேவையில்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார். நமக்கு என்ன தேவையோ, எப்போ தேவையோ, உனக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையை நீ கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நான் ஆசீர்வாதத்தை தருவேன். அதுதான் அதே மாதிரி திருப்பாடல் 121 சொல்லுவார், இஸ்ராயலை கக்கிறவர் உறங்குவதும் இல்லை, கண்ணை ஏறுவதும் இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, நமக்கு என்ன தேவையோ அதை அந்த நேரத்தில் கொடுப்பாரு. அப்போ இன்னைக்கு கேட்குற எனக்கு கிடைக்கல அப்படின்னா, இது எனக்கு தேவையில்லை என்பது என் ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு மனநிலையில் வளரணும் அப்படிங்கிறது தான்
இந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இனி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நம்ம தவக்காலத்தை ஆரம்பிச்சு விட்டுருவோம். இந்த தவக்காலம் ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இருக்கணும். அதாவது கடவுளுக்கு முன்னாடி தன்னையே தாழ்த்தி கொள்வதை விட வேற என்ன கேட்குறேன். எரேமியா புத்தகத்திலேயே எசாயாவிலையும் எரேமியாவிலையும் மிக தெளிவாக கடவுள் சொல்லுவார் தான், என்ன தப்பாக கேட்குறேன், உங்கள் ஆடு மாடுகள் எனக்கு என்ன தேவை, உன் கடவுள் முன்னாக உன்னை தாழ்த்தி கொள், அதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. தாழ்த்தி கொண்டவன் எல்லாமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை விவிலியத்தினுடைய பல பக்கங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த பரிசெயனும் ஆயக்காரனும் உவமையில் அந்த ஆயக்காரன் ஆண்டவரே தலையை கூட தூக்க முடியாமல், ஆண்டவரே நான் உள்ளே வர முடியல, நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கோயிலில் விட்டு வெளியே போனோம், அவன் ஆசீர் பெற்று சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் தொங்கும்போது, ஆண்டவரே நீர் அரசு உரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கொண்டு இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். அன்னை மரியாளுக்கு கூட விண்ணகத்திற்கு போவதற்கு பின்னாடி தான் விண்ணகத்துக்கு போகிறாங்க அன்னை மரியாள். அவன் உடனே அந்த அந்த சிலுவையில் இருக்கும்பொழுதே அந்த விண்ணகத்தையும் அவன் களவாடி விட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எனவே இன்று நாம் கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்கிறோமோ அப்பொழுது நம்மை கடவுள் மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரையும் நமக்கு அருள்வார். ஜெபிப்போமா. அன்பை உருவான ஆண்டவரே, இதோ இந்த நாளில் அந்த பரிசெய்ய தன்னத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். பிறரை ஏற்றுக்கொள்கிற, பிறரை மதிக்கிற, பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற நல்ல மனநிலையில் வளர வேண்டும் என்பதை இந்த உவமை மூலமாக, இந்த ஒரு உதாரணம் மூலமாக எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். எனவே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படிக்காகவும் பிறருக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக எங்களையே தாழ்த்தி கொள்ளுகிற நல்ல மனநிலையில் வளரவும் உதவி செய்ய உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.